எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பொது தமிழ், செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ், புதிய பாடத்திட்டம், டெஸ்ட் நம்பர் 5. முதல் கேள்வி: இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இதில் அடிக்கோடிட்ட சொல்லுனா இடர். இதுக்கு சரியான பொருள் துன்பம். துன்பம். அடுத்து இரண்டாவது கேள்வி: ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். மூன்றாவது கேள்வி: இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இன்புருகு. இன்புருகு. அடுத்து நான்காவது கேள்வி: பூமியை பொய்கை ஆழ்வார் உருவகப்படுத்துவது. பூமியை பொய்கை ஆழ்வார் உருவகப்படுத்துவது அகல் விளக்கு. அகல் விளக்கு. துன்பத்தை பொய்கை ஆழ்வார் உருவகப்படுத்துவது கடல். கடல். அடுத்து ஆறாவது கேள்வி: சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் திருமால். திருமால். அந்தாதி என்பது டேஸ் வகைகளுள் ஒன்று, சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அடுத்து நாலாயிர திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர் நாதமுனி. நாதமுனி. பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எது? பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எது? இதுக்கு சரியான விடை மாமல்லபுரம். மாமல்லபுரம். அடுத்து பத்தாவது கேள்வி: பொருள் தருக தகழி. தகழி என்றால் அகல் விளக்கு. அடுத்து ஞானம் அறிவு. ஆர்வம் விருப்பம். ஆர்வம் விருப்பம். பொருள் தருக சுடர் ஒளி. சுடர் ஒளி. அடுத்து பதினான்காவது கேள்வி: நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர் யார்? நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார். காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார். வாய்மையை பேசினார். அடுத்து பதினாறு: இன்சொல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல், அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது அறக்கதிர். அறக்கதிர். இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. முதுமை. முனைப்பாடியாரின் காலம். முனைப்பாடியாரின் காலம் கிபி 13. அடுத்து இருபதாவது கேள்வி: அறநெறிச்சாரம் டேஸ் பாடல்களை கொண்டது. 225 பாடல்களை கொண்டது. அடுத்து இளம் வயதிலேயே விதைக்க வேண்டிய பண்பு. இதுக்கு சரியான விடை ஈகை. ஈகை. அடுத்து 22: இளமையில் பாய்ச்ச வேண்டிய நீர். இதுக்கு சரியான விடை அன்பு. அன்பு. வித்து என்பதன் பொருள். வித்து என்பதன் பொருள் விதை. முனைப்பாடியார் பிறந்த ஊர் எது?
திருமுனைப்பாடி, திருமுனைப்பாடி. அடுத்து 25, அறநெறிச்சாரம் எனும் நூலை இயற்றியவர் முனைப்பாடியார். முனைப்பாடியார் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி, பொது உடைமை நெறி. செல்வத்தின் பயன், செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர். இதுக்கு சரியான விடை மருந்து, மருந்து. உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன், பாரதிதாசன். ஒப்புரவு நெறியை அறிமுகம் செய்வது, ஒப்புரவு நெறியை அறிமுகம் செய்வது திருக்குறள், திருக்குறள். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் திருக்குறள், திருக்குறள். மன்னிக்கவும், செல்வத்து பயனே ஈதல் என்பது புறநானூறு, புறநானூறு. அடுத்து 32, தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது ஊருணி, ஊருணி. ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள், திருக்குறள். வாழ்க்கையின் கருவி, வாழ்க்கையின் கருவி பொருள். ஊருணியை அகழ்ந்தவன், ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். செல்வத்து பயன், செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை, ஒப்புரவு வாழ்க்கை. குறட்செல்வம் என்ற நூலை இயற்றியவர் யார் குன்றக்குடி அடிகளார், குன்றக்குடி அடிகளார். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை அணி, ஓமை அணி. வையகம் தகலியாக வார்கடல் நெய்யாக எனத் தொடங்கும் பாடலில் இடம்பெறும் அணி உருவக அணி, உருவக அணி. இரு பொருள்களுள் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது ஏகதேச உருவக அணி. இரு பொருள்களுள் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது ஏகதேச உருவக அணி. டேஸ் ஒரு நாட்டின் அரணன்று. வயல், வயல். மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள், பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள், பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். அடுத்து, நாடென்ப எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நாடு கூட்டல் என்ப, நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது, கண் இல்லது. ஒரு செயலை செய்யும் போது மற்றொரு செயலை செய்வதற்கு வள்ளுவர் கூறிய ஓமை யானை, யானை. பிணி எனும் சொல்லின் பொருள் நோய், நோய். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது, மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை, பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். இதுக்கு சரியான விடை உலகம் முழுவதையும் பெறுவர். மலையளவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு, மலை கூட்டல் அளவு. தன் நாடு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு. அடுத்து, இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இவை இல்லாது, இவை இல்லாது. பொருள் கூறுக சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு. பொருள் கூறுக தாரணி உலகம், உலகம்.
பொருள் கூறுக இரக்கம், இரக்கம் கருணை. அடுத்து முத்தையா எனும் இயற்பெயர் கொண்ட கவிஞர், முத்தையா எனும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் கண்ணதாசன், கண்ணதாசன். இயேசுகாவியத்தை இயற்றியவர், இயேசுகாவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன். டேஸ் உடையாரே நட்பேறு பெற்றவர் ஆவார். இதுக்கு சரியான விடை இரக்கம் உடையோரே நட்பேறு பெற்றவர். ஆசையில் விழுந்த மனித வாழ்வு டேஸ் போன்றது. இதுக்கு சரியான விடை பாலைவனம் போன்றது, பாலைவனம் போன்றது. கவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கண்ணதாசன், கண்ணதாசன். கூடுகட்ட தெரியாத பறவை, கூடுகட்ட தெரியாத பறவை குயில். தான் ஒரு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. தன்னை அறிதல் கவிதை இடம்பெறும் நூல். மகளுக்கு சொன்ன கதை, மகளுக்கு சொன்ன கதை. குயில், குயில் காக்கை கூட்டில் முட்டையிட்டது. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார், எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். சமுதாய வழிகாட்டி, சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம், நாடாளுமன்றம். எதிரொலித்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒழித்தது. முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி, முதுமொழி. கண்ணியமிகு எனும் அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் தலைவர் காயிதே மில்லத், காயிதே மில்லத். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூண்ட ஆண்டு 1962. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில், முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் ஜமால் முகமது கல்லூரியை உருவாக்கிய இடம் திருச்சி, திருச்சி. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர், சினையாகு பெயர். மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி, இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி, பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை வரை அடுக்கி வரும் நான்கு முறை. போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது டேஸுக்கு சான்றாகும் இடவாகு பெயர், இடவாகு பெயர். டிசம்பர் சூடினால் என்பது டேஸுக்கு சான்றாகும் காலவாகு பெயர். இனிப்பு தின்றான் என்பது டேஸுக்கு சான்றாகும் பண்பாகு பெயர், பண்பாகு பெயர். பொங்கல் உண்டான் என்பது டேஸுக்கு சான்றாகும் தொழிலாகு பெயர், தொழிலாகு பெயர். நன்றி.